திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 782 அதிகாரம் நட்பு. ஸ்ராஜுதாலா என்பவர் 1733 ஆண்டு பிறந்தவர். அவரது தாத்தா மரணமடைந்த பிறகு வங்காளத்தின் நவாபாக பதவியேற்று கொண்டு மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவரது படையின் தளபதியான மிர் ஜாபர் என்பவருடன் மிகவும் நட்பு கொண்டிருந்தார். 1757 நடந்த பிளாசி போரில் ஆங்கில படையின் தளபதியான ராபர்ட் கிளைவ் என்பவர் மிர் ஜாபரை தொடர்பு கொண்டு உங்களை நான் நவாபாக்குகிறேன் என ஆசை வார்த்தை கூறியபோது அவர் சுய சிந்தனை செய்யாமல் ஆங்கில படையினருக்கு சாதகமாக செயல்பட்டார். இதனால் அந்த போரில் ஸ்ராஜுதாலா தோற்றுப்போனார். பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சியை பிடித்து மிர் ஜாபரை நவாபாக ஆக்கிக் கொண்டனர். ஆனால் மிர் ஜாபருக்கு சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் கொடுக்கவில்லை. அவர் தளபதியாக இருக்கும்போது உள்ள அதிகாரம் கூட அவர் நவாபான பிறகு இல்லாமல் போனது. அதே சமயத்தில் ஸ்ராஜுதாலாவின் படையில் மோகன்லால் மிகவும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். அவரது திறமையை புரிந்து கொண்டு ஸ்ராஜுதாலா அவருடன் நட்பு கொண்டு அவரை வங்காளதேசத்தின் திவானாக ஆக்கி கொண்டார். பிளாசி போர் நடக்கும் சமயத்தில் திவான் மோகன்லால் ஸ்ராஜுதாலாவிற்காக போர் புரிந்தார். ஆங்கிலேயர் அவருக்கு ஆசை வார்த்தை கூறியும் அதை அவர் ஏற்காமல் அவரது கடைசி மூச்சு வரை ஸ்ராஜுதாலாவுக்காக போர் செய்தார். இதனால் போரில் தோற்றாலும் ஆங்கிலேயரால் ஸ்ராஜுதாலாவின் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. அறிவுடையவரின் நட்பு நிலவின் பிறை நிறைந்து வருதல் போன்ற வளரும் தன்மையுடையது. அறிவில்லாதவரின் நட்பு முழு மதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையது என்பதை நிறை நீர நீரவர் கேண்மை, பிறை மதி பின்னீர பேதையார் நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவில்லாதவரின் நட்பு அழிக்கும், அறிவுடையோரின் நட்பே ஆக்கம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.